இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, பின்னாடி இருந்து ஒருத்தங்க நம்மள பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். வணக்கம். லெமோரியா தற்காப்பு கலை பயிற்சி பள்ளியிலிருந்து ஆனந்த். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, பின்னாடி இருந்து ஒருத்தங்க நம்மள பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுல ஒரு மூன்று யுத்திகள், ஒரு மூன்று விதமான பிடிகள். பின்னாடி வந்து இடுப்பை பிடிக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம கையோடு சேர்த்து பின்னாடி இருந்து பிடிக்கிறது, அடுத்தபடியா கைக்கு உள்பகமா கையை விட்டு நம்ம கழுத்தையும் சேர்த்து லாக் பண்றது மாதிரி ஒரு மூன்று பிடிமுறைகள் பார்க்க போறோம். இது ஏற்கனவே நம்ம ஒரு மூன்று வருடத்திற்கு முன்னாடி நம்ம சேனல்ல பதிவிட்டு இருந்தோம். அந்த வீடியோ ரொம்ப பழமையாகி போனதுனால இப்பவும் மறு ஒளிபரப்பு உங்களுக்கு கொடுக்குறோம். நம்ம இப்போ பயிற்சிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். இப்போ ஒருத்தங்க நம்ம நார்மலாக நிற்கும் போது பிடிங்க, இப்படி கைக்கு உள்பகுதியாக விட்டு நம்ம இடுப்பை பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம ரெண்டு கையும் வெளியே தான் இருக்கும். எவ்வளோ டைட்டாக பிடிச்சிருந்தாலும் நீங்கள் லைட்டாக இப்படி ஷேக் பண்ணணும் உடம்பை. இப்படி அங்கே எங்கே லைட்டாக ஷேக் பண்ணிட்டு உங்கள் ஒரு கையால் அவங்க இப்படி மூஞ்சி பகுதி முண்டா கொடுக்கலாம். நம்ம கை முட்டி பகுதியை வச்சு இப்படி அடிக்கலாம். அடிக்கும் போதே சில டைம் ரிலீஸ் ஆயிரும். அப்படி இல்லைனா உங்கள் ரெண்டு கையால் இது ஒரு முக்கியமான வர்ம பகுதி. இந்த முட்டி மடங்கக்கூடிய பக்கம் இருக்குல்ல, கரெக்டாக முட்டி மடங்கக்கூடிய பக்கம் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் ஒரு கை வச்சு இப்படி அழுத்தினோம்னாலே கை ரிலீஸ் ஆயிரும். என்ன பார்த்தீங்கன்னா, இன்னும் தாக்குதல் முறையில் கூட இதை ரிலீஸ் பண்ணலாம். டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க கால் பகுதியில் ஊக்கமாட்டு ஒரு மிதி கொடுத்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மாறும். மாறும்போது என்னென்னா அப்படியே குனிஞ்சு இப்படி காலை பிடிச்சி தூக்கி பின்னாடி சரிஞ்சிடலாம். இல்லைனா தூக்கி வீசி எரிகிறதோ இல்லைனா ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்கள மோதுறதோ இந்த மாதிரிப்பட்ட தாக்குதல் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட கை ரிலீஸ் ஆகிரும். இப்போ ஒருத்தவங்க நம்ம ரெண்டு கையும் சேர்த்து வெளிப்பக்கமாக பிடிச்சிட்டாங்கன்னா பிடிங்க, இப்படி வெளிப்பக்கமாக டைட்டாக பிடிச்சிருக்காங்கன்னா இதுலேருந்து எப்படி ரிலீஸ் பண்ணுறதுனா, பிடிச்சதும் நீங்கள் ஃபஸ்ட்டு உடம்ப கீழே இப்படி பெண்ட் பண்ணிடணும். இல்லைனா உங்களை அவங்க தூக்குறதுக்கு ட்ரை பண்ணிடுவாங்க. உங்கள் கால் தரையில் படாத அளவுக்கு இருக்கும், அப்போ பிரிகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படி டைட்டாக பிடிச்ச உடனே நம்ம லைட்டாக இப்படி உடம்ப பெண்ட் பண்ணிடணும். பெண்ட் பண்ண உடனே நம்ம கூட சேர்ந்தே அவங்களோட உடம்பும் கீழே தாரோம். தாந்த உடனே உங்கள் தலையால் பின்னாடி ஊக்கமாக ஒரு அடி கொடுக்குறீங்க. அடி கொடுத்தா தான் அவங்களுக்கு மைண்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் மாறிடும், அவங்க நிலை குலைஞ்சு போயிடுவாங்க. அப்படியே நீங்கள் பின்பக்கமாக திரும்பி இப்படி காலை பிடிச்சி தூக்கிட்டு பின்னாடி விழுந்துடலாம். என்ன ஒன்று பாருங்கள், இப்போவும் அதே போல தான் பின்னாடி தாக்குறோம். அதோடய அவங்க கால் பகுதியில் ஊக்கமாக மிதிக்கிறோம். இப்படி கால் எடுத்து அவங்க பெருவரல் பகுதியிலையோ இல்லைன்னா பாதத்துலேயே மிதித்தோம், அந்த உப்பு ஊற்றி பகுதி வச்சு அழுத்தமாக மிதிக்கும் போது அவங்க நிலை விழுந்துருவாங்க. அதோடய நம்ம இப்படி காலை பின்னாடி விட்டு அப்படியே மறிஞ்சிட்டா போதும், அவங்களும் கீழே விழுந்துருவாங்க, நம்ம அவங்க மேலே விழுந்துடலாம் அந்த மாதிரி. இப்போ அடுத்து நம்ம மூன்றாவதாக பார்க்க போகிற போட்டு என்னென்னா, பின்பக்கமாக இருந்து கைக்கு உள்பக்கமாக கையை விட்டு நம்ம கழுத்தை பிடிக்கிறது. பிடிங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர் லாக் ஆகிருப்பீங்க. ஸ்கூலில் விளையாடும் போதும் சரி, காலேஜ் பசங்களாக இருந்தாலும் சின்ன சண்டையாக இருந்தாலும் டக்குனு இந்த மாதிரி தான் பின்னாடி வந்து பிடிப்பாங்க. இதிலேருந்து நீங்கள் லாபகமாக எப்படி தப்பிக்கணும் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. இப்படி பிடிச்சிருக்கும் போது நீங்கள் ரெண்டு கையும் மேலே தூக்கணும். தூக்கிக்கிட்டு இப்படி உட்காரணும். உட்கார்ந்து தான் அவங்க கழுத்து இப்படி பிடி கிடைக்கும். பிடி கிடச்சி அவங்கள தூக்கி இப்படி முன்னாடி அடிச்சிடலாம். இது வந்து இவங்க ஏற்கனவே இந்த கலை கற்றுக்கிட்டவங்க அப்படிங்கிறனால ஒரு ரோல் பண்ணி உருண்டிருப்பாங்க, அடிபடாது. இந்த கலை தெரியாதவங்களா இருந்தால் தூக்கி அடிக்கும்போது அவங்களுக்கு முதுகு பகுதி நல்லா அதிகமாக வலிக்கிற மாதிரி அடிபடும். இப்போ நம்ம இதே லாக்குக்கு இன்னொரு ரிலீஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிருக்கும் போது நீங்கள் லைட்டாக அங்கேயும் லைட்டாக ஷேக் பண்ணணும். உடம்பை ஷேக் பண்ணுறதுன்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷனை நீங்கள் சீர்குலைக்கிறதுக்காக வேண்டி அவங்க நம்மளை பிடிச்சி வச்சுருப்பாங்க. அங்கேயும் தப்பிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணதோடி ஒரு காலை தூக்கி பின்னாடி விட்டுறோம். பின்னாடி விட்டு அவங்க காலை பிடிச்சிட்டு பின்னாடி மறிஞ்சிட்டோன்னா அவங்க அப்படியே கீழே விழுந்துருவாங்க, அவங்க மேலே நம்மளை சேர்ந்து விழுந்துருவோம், லாக்கு ரிலீஸ் ஆயிரும். இல்லை ரெடி ஸ்டார்ட். இன்னைக்கு நீங்கள் பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். எதனாலன்னு கேட்டால், தற்காப்புன்னு சொன்னாலே மேக்ஸிமம் நம்மளை பின்னாடி வந்து தான் அதிகமாக நம்மளை தாக்குவாங்க, நம்மளை பிடிப்பாங்க. இந்த இடத்துலேருந்து உங்களை தற்காத்துக்கிறதுக்கான வீடியோ தான் நம்ம போட்டிருக்கோம். இதிலே என்ன நிறையா டெக்னிக்களை யூஸ் பண்ணலாம் அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. சிலவங்க நம்ம பிடிச்சிருட்டு நம்ம காலை பிடிக்கும்போது அந்த காலை மிஸ் பண்ணுவாங்க, அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களுக்கு போட்டு தர்றோம். இப்போது நீங்கள் இந்த இதை நல்லா பயிற்சி பண்ணிக்கோங்க, தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. நீங்கள் இந்த கலையை மேலும் தொடர்ந்து கற்றுக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு ஆன்லைன் வசதி ஆஃப்லைன் வசதிகள்லாம் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதில் நீங்கள் கலந்துக்கிறீங்கன்னா கீழே உள்ள கான்டாக்ட் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.